ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சிவராம், சரவண பெருமாள் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி வேப்பம்பட்டில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா 1120 ஸ்கொயர் ஃபீட் வரும். ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் டைமென்ஷன் 28x40 சைஸில் இருக்குது. அதாவது 28 அகலம் வரும், 40 லென்த் வரும். ஸோ ஓவரால் லேண்ட் ஏரியா 1120 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி 40 feet ரோடு மேலே இருக்குது. நீங்கள் பார்க்குறது 40 feet ரோடு. நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி 1050 ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராப்பர்ட்டி பில்டப் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டியோட அவுட்ரு கேட்டு 2 செப்பரேட் கேட் கொடுத்துருக்கோம். ஒரு கேட் வந்து கார் பார்க்கிங்க்கும், இன்னொரு கேட் வந்து இண்டிவிஜுவல் யூஸுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட பார்க்கிங் ஏரியா 14x14 சைஸில் வந்து பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோர் டைல்ஸு 1:1 ரேஷியோவில் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்கோம். பார்க்கிங் ஏரியாவோட கார்னரில் உங்களுக்கு சன்னி மூலையில் சம்பும் போரும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சம்பு ஓப்பனிங் இருக்கிறதுக்கான இடம். சம்பு கெப்பாசிட்டி 3000 liters வரும். சம்புக்கு பக்கத்திலே உங்களுக்கு போருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். போர் டெப்த்து 120 feet போர் டெப்த் வரும். நீங்கள் பார்க்குற இந்த போர் இருக்க இடத்துல உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் கிரானைட்டை கட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டேர் கேஸோட ஹேண்டில் பார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் கீழே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டேப்பில் நீங்கள் பைப்பு மாட்டி நீங்கள் உங்கள் பார்க்கிங் ஏரியாவில் உங்கள் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாஷ் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு ஸ்டீல் டேப்பும் ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் கீழே அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். செப்டி டேங்குக்கான ஓப்பனிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டியோட இபி கனெக்ஷன் 3-phase கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிபி பாக்ஸ்லேயே உங்களுக்கு மோட்டருக்கான ஆன் ஆஃப் சுவிட்சும் இங்கேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டியில் 1 HP சப்மர்ஜ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரும். மோட்டரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் வரும். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின் டோருக்கு அட்டாச்சபிளாக உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த மெயின் டோர் டீக் வுட்டில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹால் சைஸு 16x16 சைஸில் வந்து ஹால் சைஸ் கொடுத்துருக்கோம். ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். சீலிங்கோட எல்லா சைட்லேயும் உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். ஹாலோட லெஃப்ட் சைடு வாலில் உங்களுக்கு டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்டிங்கு சர்க்குலர் டிசைன் கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டியோட இன்டீரியர் ஃப்ளோர் டைல்ஸ் 2x4 சைஸில் கிரானைட் டிசைனில் உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்கோம்.
நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹாலில் ரெண்டு இடத்துல டிவி யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது டிவி யூஸ் பண்ணுறதுக்கான ரெண்டு ப்ளக் பாயிண்ட்டும் கேபிள் லைன் உள்ளே வர்றதுக்கான ஹோல்ஸும் கொடுத்துருக்க இடம் இது. ரெண்டாவதாக ஹாலோட ரைட் சைடில் உங்களுக்கு டிவி யூஸ் பண்ணுறதுக்கான ப்ளக்கும் கேபிள் லைன் உள்ளே வர்றதுக்கு ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருக்கோம். ஹாலோட சென்டரில் கார்னரில் உங்களுக்கு வாஷ்பேஷன் கொடுத்துருக்கோம். வாஷ்பேஷன் மேலேயே உங்களுக்கு மிரரும் கொடுத்துருக்கோம். வாஷ்பேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு 4x4 சைஸில் உங்களுக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிச்சன். கிச்சனோட சைஸ் வந்து 8x7 சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சனோட மேடை ரெட் கலர் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த கிச்சனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு சிங்க்கும் டேப்பும் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு மேலேயே உங்களுக்கு எல் டைப்பில் உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச் 20 lakhs ஸ்டார்ட் பண்ணி அப் டு 60 lakhs பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களுக்கு பேங்க் லோன் மூலமா உங்களுக்கு குறைஞ்ச முன்பணத்தில் மந்த்லி இஎம்ஐ ஸ்கீமும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம். நம்மக்கிட்ட வீடு மட்டும் இல்லாமல் லேண்ட்ஸும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு தேவைப்பட்டால் அந்த லேண்ட்லேயே நீங்கள் விருப்பப்படுற மாதிரியான டிசைனில் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தருவோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட்ஸ் எல்லாமே ராம்கோ கோரமண்டல் மாதிரியான சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஏசியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒயரிங் ஐட்டம் எல்லாமே ஆர்பிட் கிரேட் ஒயிட் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வேப்பம்பட்டு சரௌண்டிங் ஏரியாஸில் உங்கள்கிட்ட லேண்ட் அவைலபிளாக இருந்ததுன்னா, நீங்கள் சேல் பண்ணணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் டைரெக்டாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்களே அதை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு வாங்கிக்கிறோம். அந்த லேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலன்னாலும் ஒரு நல்ல டிசைனில் நம்ம சேனலில் வர வீடியோஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த மாடல்லையும் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தருவோம். கம்மியான காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் சேல்ஸ் ஆகலை, அவைலபிளாக தான் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.